எவ்வளவு விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கினாலும் எரிபொருள் என வரும்போது அனைத்து வாகன உரிமையாளர்களும் சிக்கனத்தையே கடைபிடிக்க விரும்புகின்றனர். பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாலும் பெட்ரோல் வாகனங்கள் வெளியிடும் புகை காற்று மாசுக்கு காரணமாக அமைவதாலும் மின்சார வாகனங்களுக்கான தேவையும் ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள் என பேட்டரியால் இயக்கப்படும் வாகனங்கள் சந்தைக்கு வந்துள்ளன. அந்த வகையில் ஆடி கார் நிறுவனமும் எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு இந்நிறுவனத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பேட்டரி மூலம் இயங்கும் இந்த காரின் பேட்டரியை அரை மணி நேரத்தில் 80% சார்ஜ் ஏற்றிவிடலாம். முழுவதும் சார்ஜ் ஆக வேண்டுமானால் 8.5 மணி நேரம் ஆகும். முழுமையாக சார்ஜ் ஏற்றிக்கொண்டால் 484 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கலாம். மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காரில் பறக்கலாம். ஜெர்மன் நிறுவனமான Volkswagen நிறுவனத்தின் தயாரிப்பான ஆடி கார் உலகம் முழுவதும் பிரபலமானது. ஆடி என்பது இந்நிறுவனத்தின் நிறுவனரான ஆகஸ்ட் ஹாட்ஸின் குடும்ப பெயர். ஆடி என்பதற்கு ஜெர்மனிய மொழியில் கவனி என அர்த்தம். இந்த வார்த்தை லத்தீன் மொழியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆடி ட்ரான் எலக்ட்ரிக் காரின் விலை தோராயமாக 1 கோடி ரூபாய் தான். இந்த விலையும் ஷோரூமுக்கு முந்தைய விலைதான். சொகுசு காரனா சும்மாவா? கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக் ஆடி காரையும் கவனியுங்களேன்.